நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி அருகே ரஸ்தாக்காடு என்ற இடத்தில் தென்னந்தோப்பில் வேலை செய்து வந்தவர்தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவரான அருண்குமார், வயது 18. இவர் ஒரு தொழிலாளி. இவருக்கு ஓராண்டுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. மனைவியை பீகாரில் விட்டுவிட்டு அருண்குமார் மட்டும் குமரியில் தங்கியிருந்தார். இந்நிலையில்தான் பீகாரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு அருண்குமாரின் மனைவி மருத்துவ பரிசோதனைக்காக சென்று வந்தார். அப்போது ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு ஊழியருடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதை அவரது உறவினர்கள் கண்டித்ததாகவும் தெரியுது. ஆனால் கள்ளக்காதலை அவரால் கைவிட முடியவில்லை. இதனால் அருண்குமாரின் மனைவி கள்ளக்காதலுடன் ஓடியதாக தெரிகிறது. இதை பற்றி பீகாரில் உள்ள உறவினர்கள் அருண்குமாருக்கு தகவலும் தெரிவித்தனர். இதனை அறிந்த அருண்குமார் மிகுந்த மனவேதனை அடைந்தார். அவரை சக தொழிலாளர்கள் தேர்ச்சியும் வந்தனர். எனினும் அவரால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. மனைவி தனக்கு துரோகம் செய்துவிட்டாரே என விரக்தியின் உச்சிக்கே சென்ற அவர் தற்கொலை செய்யும் முடிவையும் எடுத்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு தென்னந்தோப்பில் உள்ள 60 அடி ஆழ கிணற்றில் திடீரென குதித்து மீட்டார். இதை பார்த்த சக தொழிலாளர்கள் அவரை காப்பாற்றவும் முயன்றனர். ஆனால் முடியவில்லை. கன்னியாகுமரி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அருண்குமாரை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டனர். மூழ்கிய உடல் வெளியே வராததால் மீட்கும் பணியில் தொய்வும் ஏற்பட்டது. இதற்கிடையே நேற்று காலையில் நாகர்கோயிலில் இருந்தும் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடந்தது. கிணற்றில் இருந்து மின் மோட்டார் மூலம் 20 அடி தண்ணீரை வெளியேற்றிவிட்டு கிணற்றுக்குள் இறங்கி தேடினார்கள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்புதான் மதியம் 3 மணி அளவில் அருண்குமாரின் உடலும் மீட்கப்பட்டது. உடலை வலை மூலம் மேலே கொண்டு வந்தனர். பின்னர் கன்னியாகுமரி போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மனைவி கள்ளக்காதலுடன் ஓடியதால் வாலிபர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியது.